Cinema Crowd. சன் டிவியில் பல சுவாரஸ்யங்களோட போயிட்டு இருக்க நந்தினி சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். புத்துக்குள்ள இருந்து வந்த சக்தி அருணோட மாமா கண்ணை பாதிச்சிரும், அதனால அவருக்கு கண்ணு தெரியாமலே போயிடும். நல்ல வேலை புத்துக்குள்ள இருக்க விச்சுவை பார்க்க முடியல அவரால் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க. அதுக்கப்புறமா கங்கா அவங்க ரூம்க்கு வருவாங்க. அப்பதான் அருண் வந்துட்டு நந்தினி கிட்டே வந்து நந்தினியை பத்தி சொல்லிட்டு இருப்பாரு. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியும் ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு இருப்பா. ஆமா, எங்க அப்பா தான் வந்து சொன்னாரு பார்வதிபுரத்தோட கதையை பத்தி அப்படின்னு வெளியில எப்படியாவது நம்ம இருக்கிறது தெரிஞ்சுக்கணும், அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு. பனியனை கலட்டி அதுல வந்துட்டு கங்கா ரூபத்துல இருக்கதா நந்தினி, என்னை காப்பாத்துங்க, நான் இந்த புத்துக்குள்ள இருக்கேன், என்ன அவதான் அப்படி அடைச்சு வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அதை வெளியில தூக்கி போட ட்ரை பண்ணுவாரு. ஒரு வழியா அது வெளியில போய் நின்னுடும். அப்பதான் அருண் வந்து அங்கிருந்து வந்துட்டு இருப்பாரு. கரெக்டா அவர் காலடியில போய் விழுகும். அங்க தேவியும் உட்காந்துருப்பாங்க. அருண் வந்து அதை எடுக்கிறதுக்காக போவாரு. தேவி சொல்லுவாங்க, ஐயோ அதெல்லாம் எடுக்காதீங்க, யாரோ வந்து மந்திரிச்சு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது எல்லாருமே அங்க வந்துருவாங்க. ராஜசேகர் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஆமா, யாரோ மந்திரிச்சு போட்டிருக்காங்க போலனா, அருண் எடுக்க போனா, அதனாலதான் எடுக்க கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சரி, இத வந்து பைரவி எடுத்தா சரியா வந்துரும், அவளுக்கு எந்த இதுவுமே ஆகாது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நந்தினிய கூப்பிடுறாரு. கூப்பிட்டாமா, இத எடுத்து பாருமா, ஏதோ வந்து விழுந்திருக்கு, என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவளும் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறா. பார்த்த உடனே அவளுக்கு தெரிஞ்சிருது உள்ள என்ன எழுதிருக்கு அப்படின்றது. தெரிஞ்சுக்கிட்டு, ஓ விச்சு, நீ வெளியில தப்பிக்கிறதுக்காக இந்த வழியெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா நீங்க நினைச்ச மாதிரி இது வந்துட்டு மந்திரிச்சதான், இதை அந்த புத்துக்குள்ள போட்டா அது பஸ்பம் ஆயிடும், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்க போறா. எல்லாரும் கேக்குறாங்க, அப்போ நீ எடுத்தா மட்டும் உனக்கு எதுவும் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல, நான் வந்து புத்துக்கு பூஜை பண்றவ, அதனால எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு புத்துக்கிட்ட போறாங்க. அப்போ மேல இருந்து அருண் பார்த்துட்டு, ஐயோ என்ன, நம்மள எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு கங்கா எடுக்க சொல்லியிருக்காரு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறதுக்காக கீழே வருவாங்க. நந்தினி அந்த புத்துக்குள்ள அதை தூக்கி போட்டுருவாங்க. போட்ட உடனே, நீ வெளியில வரலான்னு ட்ரை பண்றியா, உன்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு நிக்கிறாங்க. விச்சு, ஐயோ இது உன் கையில கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில அந்த புத்துக்குள்ள நந்தினி வந்து எட்டி பார்ப்பாங்க. அவன் தூங்கிட்டு இருக்கிறது தெரியும். அதுக்கப்புறமா அவங்க சக்தியை பயன்படுத்தி ஒரு செம்பு வர வைப்பாங்க. அது மூலமா என்ன பண்ண போறாங்க அப்படின்றதா நாளைக்கு எபிசோட்ல தெரிய வரும். அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த சீரியலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க சினிமா கிரௌட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. புது புது வீடியோக்கள் எல்லாம் உங்க மொபைல்ல நோட்டிபிகேஷனா வரும்.